ஜூலை மாதம் வியாழக்கிழமை 22 தேதி பிளவ ஆண்டு ஆடி 6 நாள் நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை மாலை 12:15 முதல் 1:15 வரை ஓரைகளின் நிலவரம் குரு சுக்கிரன் புதன் சந்திரன் இந்த ஓரைகளில் குருமார்கள் வழிபாடு செய்வது உத்தமம் குறிப்பாக ராமானுஜரை தரிசனம் செய்யுங்கள் நன்மைகள் அதிக அளவில் நடக்கும் ராகு காலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை குளிகை 9 மணி முதல் 10:30 மணி வரை யமகண்டம் 6 மணி முதல் 7:30 மணி வரை சூரிய உதயம் 6:01 திதி இன்று பிற்பகல் 12:41 வரை திரியோதசி பின்பு சதுர்தசி நட்சத்திரம் இன்று மாலை 4:12 வரை மூலம் பின்பு பூராடம் யோகம் இன்று காலை 6 மணி வரை மரண யோகம் பின்பு சித்த யோகம் சந்திராஷ்டமம் ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ரிஷபராசி அன்பர்கள் அமைதியாக இருக்கணும் தேவையில்லாதெல்லாம் பேசக்கூடாது கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் செவ்வாய் சுக்கிரன் விருச்சிகத்தில் கேது தனுசில் சந்திரன் மகரத்தில் சனி கும்பத்தில் குரு 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம் மேஷ ராசி அன்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் வெளி வட்டாரங்களில் புதுவிதமான அனுபவம் கிடைக்கும் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது வியாபாரம் தொடர்பான பணிகளில் அலைச்சல்கள் உண்டாகும் சிந்தனைகளின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும் தந்தையின் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் விழிப்புணர்வு வேண்டும் மேஷராசி அன்பர்கள் திருமண வயதில் இருந்தால் திருமணம் இப்பொழுது உங்களுக்கு நிச்சயிக்கப்படும் பிஸ்னஸ் வந்து கை கொடுக்கும் இன்றைக்கு பொழுதில் ஆரம்பிப்பது மிகவும் சாலச் சிறந்தது நாள் உங்களுக்கு நன்மையை செய்யும் அதிர்ஷ திசை கிழக்கு எண் 1 அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் கிடைக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வு கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் மேஷராசி என்பவர்கள் முடிந்தால் திருச்செந்தூர் சென்று செந்திலாண்டவனை தரிசனம் செய்து வாருங்கள் நன்மைகள் உங்களுக்கு அதிக அளவில் நடக்கும் ரிஷபராசி என்பவர்கள் எதிர்பாராத தனவரவுகளின் மூலம் சேமிப்புகள் மேம்படும் நண்பர்களின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் வியாபாரம் தொடர்பான பணிகளில் மேன்மையான சூழ்நிலைகள் உண்டாகும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 3 கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேன்மை உண்டாகும் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறைகின்ற நாள் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது மிதுனராசி என்பவர்கள் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் மனதை உறுத்தி கொண்டிருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகள் குறையும் எதிர்பாராத அலைச்சல்களின் மூலம் சோர்வு ஏற்படும் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும் உயர் அதிகாரிகளிடம் பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 9 மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் குறையும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் கடகராசி என்பவர்களே ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் மனதிற்கு நெருக்கமானவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் பணிகளில் மேன்மை உண்டாகும் குடும்ப பெரியவர்களின் ஆலோசனைகள் மூலம் தெளிவு ஏற்படும் பூர்வீக சொத்துக்களின் மூலம் ஆதாயம் உண்டாகும் சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 4 புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை நடக்கும் திருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேன்மை உண்டாகும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயமான நாள் நீங்கள் எதை தொட்டாலும் பொன்னாகும் விவசாய தொழிலில் இருப்பவர்களுக்கு மிகவும் லாபகரமான நாளாக தென்படுகிறது சிம்மராசி என்பவர்கள் தாய் வழி உறவினர்களிடம் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து செல்வது நல்லது வாகனம் தொடர்பான பயணங்களில் நிதானம் வேண்டும் மனதில் புதுவிதமான சிந்தனைகளும் கற்பனைகளும் உண்டாகும் மனை தொடர்பான காரியங்களில் லாபம் ஏற்படும் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் எதிர்பாராத பயணங்களை மேற்கொள்வீர்கள் இழுபறியாக இருந்து வந்த பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நாளாக தென்படுகிறது
அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 7. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்லவும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இழுபறிகள் குறைகின்ற நாளாக தெரிகிறது. பொதுவாக இந்த சிம்மராசிக்காரர்கள், சார் எங்களை பற்றி சொல்லுங்கள், எங்களுக்கு எது எது செஞ்சால் நல்லது நடக்கும்னு பார்த்தீங்கன்னா காரிய சித்தி உண்டாகும். நீங்கள் ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா ஒரு தலைமை பொறுப்பில் இருப்பீங்க. ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா, எப்பயுமே சிம்மராசி அன்பர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு ஒரு லவ் வந்து 90% பிரேக்கப் ஆகிடும். ரெண்டாவது நடக்கக்கூடிய ஒரு, அது முதல் கல்யாணமாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு லவ் ஒன்று இருக்கும். இரண்டாவது திருமணம் நடந்தாலும் அது ஒரு 75% தான் ஆவரேஜாக நல்லாயிருக்கும். விட்டு கொடுத்து சென்றால்தான் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். சிம்மராசி அன்பர்கள் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டாளை தரிசனம் செய்வதும், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்றும் ஆண்டாளுக்கு நெய்வேத்தியமாக ஒரு சக்கரை பொங்கலோ அல்லது வெண்பொங்கலோ செய்து படைத்து ஒரு அர்ச்சனை செய்து வர உங்களுக்கு வாழ்க்கையில் நன்மைகள் ஏற்படும். கன்னியாராசி அன்பர்கள், பயணங்களின் மூலம் ஆதாயம் அடைவீர்கள். மனதில் புதுவிதமான ஆசைகள் உண்டாகும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். நெருக்கடியான சூழ்நிலைகள் குறைந்து மேன்மை ஏற்படும். வியாபார பணிகளில் சிறு மாற்றங்களின் மூலம் லாபம் அடைவீர்கள். முயற்சிகளில் இருந்து வந்த மறைமுகமான எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீர்கள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு எண் 9. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமான நாள். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடியான விஷயங்கள்லாம் குறையும். கணவன் மனைவிக்கிடையே சில சில பிரச்சனைகள்லாம் வந்து போகும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு. அவர்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, சார் இந்த கோவிலுக்கு சென்றால் நல்லது நடக்குமா அப்படின்னு பார்த்தா, பொதுவாக இந்த அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த கோவிலுக்கு போனால் நல்லது நடக்குமா, ஒரு ஒரு இலக்காரம், ஒரு திமிர், தேவையில்லை அதெல்லாம் யோசிப்பாங்க. நன்மையை செய்யுங்கள், நன்மை நடக்கும். உங்களுடைய எண்ணங்களை தூய்மையாக ஆக்கி கொண்டாலே உங்கள் வாழ்க்கை பாதையானது சீராகிவிடும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கோவிலுக்கு கூட போகலாம், உங்கள் எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகரமான நாள். துலாம் ராசி அன்பர்கள், உத்தியோகம் தொடர்பான முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மனதிற்கு நெருக்கமானவர்களின் மூலம் சிறு தூர பயணங்களை மேற்கொள்வீர்கள். உறவினர்களின் மூலம் அனுகூலமான வாய்ப்புகள் உண்டாகும். திட்டமிட்ட காரியங்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள். மனை மற்றும் வீடு தொடர்பான கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்கள், தன்னுடைய பெற்றோர்களை நல்ல விதமாக கவனித்துக் கொள்வது நல்லது. உங்களுடைய மனைவி உங்கள் அம்மாவை நன்றாக பார்த்து கொண்டால் உங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் துலாம் ராசி அன்பர்கள். ஏன்னா துலாம் ராசி அன்பர்கள் எப்பொழுதுமே மற்றவர்களை சார்ந்திருப்பார்கள் அல்லது மற்றவர்களை குறை சொல்லி வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அது மாதிரியான வேலையெல்லாம் இல்லாமல் உழைத்தால்தான் சாப்பாடு, உழைத்தால்தான் பணம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். மந்திரத்தில் மாங்காய் காய்க்காது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை வெற்றிகரமாக அமையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 5. சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாள். விருச்சிகராசி அன்பர்கள், குடும்ப உறுப்பினர்களின் மூலம் கலகலப்பான சூழல் அமையும். முயற்சிக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். பொழுதுபோக்கு தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும். குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். கல்வி தொடர்பான பணிகளில் மேன்மை உண்டாகும். தர்க்க விவாதங்களின் மூலம் எண்ணிய முடிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். கல்வி தொடர்பான பணிகளில் மேன்மை உண்டாகும். தர்க்க விவாதங்களின் மூலம் எண்ணிய முடிவுகள் கிடைக்கும். இந்த விவாதங்களில் பங்கு கொள்ளும்பொழுது இந்த விருச்சிகராசி அன்பர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏன்னால் கொஞ்சம் திமுறாக பேசக்கூடியவர்கள் விருச்சிகராசி அன்பர்கள். யார் எதிரில் இருக்கிறா, அவர்களுடைய தகுதி தராதரம் என்ன, அதெல்லாம் தெரியாமல் இவங்க பிடிச்ச முயலுக்கு மூணு காலன்னு நீங்கள் பேசக்கூடாது. அப்படி பேசுனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சங்கடங்களை, சச்சரவுகளை, நீங்கள் வருங்காலத்தில் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படும்.
அதிஷதிசை வடக்கு எண் 2 விசாகமுனி அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கலகலப்பான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேன்மை உண்டாகும். தனுசு ராசி அன்பர்களே, மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும். வாகனம் தொடர்பான பயணங்களின் மூலம் பொருளாதாயம் ஏற்படும். விவசாயம் சார்ந்த பணிகளில் அலைச்சல்களின் மூலம் புதுவிதமான அனுபவம் கிடைக்கும். குடும்ப நபர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும். நண்பர்களின் வழியில் எதிர்பார்த்த சில உதவிகள் காலதாமதமாக கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 5 மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் ஏற்படுகின்ற நாள். மகர ராசி என்பவர்கள், பாகப் பிரிவினை தொடர்பான விஷயங்களில் தைரியமான முடிவுகளை எடுப்பீர்கள். அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை அளிக்கும். வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களின் ஒத்துழைப்பு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். எதிர்பாராத சில உதவிகளின் மூலம் மனதில் மாற்றங்கள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த உபாதைகள் குறைகின்ற ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷ்டதிசை தெற்கு எண் 6 உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தைரியமான நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருப்தி உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். குறிப்பாக இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இப்பொழுது காதல் வலையில் சிக்கக்கூடிய ஒரு நேரம். ஜாக்கிரதையாக இருங்கள். பெற்றோர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். கும்பராசி அன்பர்களே, விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். அரசு தொடர்பான செயல்பாடுகளில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும். வியாபாரம் தொடர்பான பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவம் கிடைக்கப் பெறுவீர்கள். பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும். இழுபறியான தனவரவுகள் கிடைக்கும். நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருப்பீங்க, அவன் தரமாட்டான், கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுப்பான். இதற்கு காரணம் யாருன்னா நீங்கள் தான். தகுதி இல்லாதவர்களுக்கு உதவி செய்யக்கூடாது. அதாவது அந்த பணம் குறித்த அறிவு இருக்கணும். சரி, நம்ம வாங்கிட்டோம்னா திருப்பி தரணும் அப்படின்னு. அந்த அறிவு இல்லாதவர்களுக்கு நீங்கள் உதவி செய்தாலும் அவங்க எல்லார்கிட்டையும் அப்படி தான் இருப்பான். லைஃப்பில் அவன் அடுத்த கட்டம் போக மாட்டான். உங்களையும் அடுத்த கட்டம் போக விட மாட்டான். ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 1 அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள் குறையும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் உண்டாகும். மீனராசி அன்பர்கள், வியாபாரம் தொடர்பான சிந்தனைகள் மனதில் மேம்படும். வாடிக்கையாளர்களின் ஆதரவு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். புதுமையான சிந்தனைகளின் மூலம் பலரின் பாராட்டுகளை பெறுவீர்கள். உயர் பதவிகளில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பும் அறிமுகமும் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும். பெருந்தன்மையுடன் செயல்பட்டு பலரின் ஆதரவை பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 9 பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகுகின்ற ஒரு அற்புதமான நாள். வாழ்க வளமுடன்.